படம் பார்த்தேன். ஒரு அதாவது வந்து அதில் வந்து ஹீரோயின் நல்ல ரெபுடேஷன் உள்ள ஹீரோயின் தான். ஹீரோ வந்து கொஞ்சம் டம்மி பீஸு. அது வந்து இப்போ வந்து என்னடா பசங்க படம் எடுக்க வராங்க வரும்போது அவன் அதுக்கு முன்னே பார்த்த அந்த படங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, அதை போல வரணும் அப்படின்னு செய்யும்போது அந்த கதையில் இருக்கக்கூடிய ஜீவன் செத்து போயிடுது. ஆனால் அதையும் மீறி இப்போ இத்தனை தங்கு தடைக்கு அப்புறமும் கூட அதை பற்றி பேசணும்னு தோணுது பாருங்க. அப்படின்னா அந்த படம் வந்து ஒர்த்து. இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு மூணு பக்கம் வரைக்கும் எழுதிட்டேன் இதை போஸ்டாகவே போடணும்னு. அதான் சொன்னானே, நம்ம வந்து ஒரு பக்கம் ஜோசியம், ஒரு பக்கம் இலக்கண தமிழ், இலக்கிய தமிழ், தூய தமிழ்னு போயிருந்தா டங்கு வார வந்துட்டு இருக்கோம். ஏதோ நம்ம ஜாதகத்தில் வந்து ட்ரிப்பர் இருக்கிறதுனால ஜோசியம் டாப்பில் போயிட்டு இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷன் பல்பு வாங்கிடும். அது ஒரு வகையில் சேஃப்டி, இல்லைன்னா பிச்சை எடுக்கணும். அது ஒரு பக்கம். இந்த படம் இது வந்து என்னடான்னா, சாதாரணமாக எல்லாரும் உயில் எழுதுவாங்க. உயில் எழுதும்போது சொந்த சம்பாத்தியமாக இருந்தால் அவங்களுக்கு விருப்பமானவங்க பேரில் எழுதி வச்சுருவாங்க. இது ரொட்டீனாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசனை பண்ணி, எண்ணபுரி வீரேந்திரநாத் வந்து ஒரு நாவல் எழுதினார், துளசி தளம். அந்த துளசியினுடைய தந்தை இது மாதிரி இந்த குழந்தை வந்து மேஜர் ஆகிற வரைக்கும் ஒரு லாயர், அவர் வந்து அதுக்கு கார்டியனாக இருக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஒருவேளை என் மகள் மைனாரிட்டி தீராமையை இறந்து போயிட்டா பல மடத்துக்கு இந்த சொத்தெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு எழுதியிருப்பார். அங்கே பார்த்தா அந்த மடம் அப்படிங்கிறதே வந்து அவன்தான் வில்லன். இந்த துளசிங்கிற பெண்ணை வந்து போட்டு தள்ளுறதுக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவார் அவர். அதான் மாற்றி யோசிக்கிறது. இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை நான் பார்த்த படம். அது என்னன்னா வந்து இந்த ஹீரோயின் இருக்கா பாருங்க, இந்த ஹீரோயின் வந்து படையப்பாவில் நம்ம ரம்யா கிருஷ்ணா மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க அப்பா வந்து தன்னுடைய தங்கை மகனுக்கு எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு மேட்டர் என்னடான்னா, இந்த ஆளுடைய தங்கச்சி வந்து வீட்டோட தங்க வரும்போது கையில் இந்த ஹீரோ பையன், இவருடைய சம்சாரம் வந்து அந்த பையனை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவன் சைக்கலாஜிக்கலாக வந்து அது என்ன சொல்கிறது அப்செட் ஆகிட்டு அப்புறம் எங்கேயோ பூட்டானில் ஒரு புத்த மடத்தில் வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து அதையும் மீறி அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னடான்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு டேப்லெட்டை கொடுக்கணும், இல்லைனா பல்ஸ் டவுன் ஆகிடும், ஆல் டிக்கெட் போட்டுருவான். அந்த பல்ஸை பார்க்கறதுக்கு ஒரு வாட்சில் வந்து மானிட்டர் வேறு இருக்கும். இங்கே வந்து இந்த ஹீரோயின் இது வந்து ரம்யா கிருஷ்ணா டைப்னு சொல்லிட்டேன். இது போய் அந்த பையனை அங்கேருந்து கிளப்பிக்கிட்டு வருது. அவன் அந்த என்விரான்மெண்ட்டு அதே போல் சம்திங் எக்ஸ்ட்ரா. அதனால் அவர் வந்து ஜூரி உடல் பலமாகட்டும் புத்தி பலமாகட்டும் அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அவருக்கு தெரியாத சட்டம் கிடையாது, நியாயம் கிடையாது, எல்லாம் இருந்தாலும் பார்ட்டி வந்து என்னடான்னா ரொம்ப நல்லவன்
அதான் இந்த கதையில வந்து ஒரு டிஸ்டே. ஒருத்தன் நல்லவனா இருக்கலாம், வந்து பகையவனுக்கு அருள் வாய் நெஞ்சை அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராம ராவண யுத்தத்தில் கூட வந்து ராமர் வந்து ராவணன் எல்லா ஆயுதங்களையும் இழந்து நிற்கும் போது இன்று போய் நாளை வா அப்படின்னு வாய்தெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ கலைஞர் கூட வந்து அந்த 2016 தேர்தலில் நினைக்கிறேன், அம்மையார் கவலைப்பட வேண்டாம், கழகம் ஆட்சிக்கு வந்தால் எவ்வித பழிவாங்கும் நடவடிக்கையிலும் ஈடுபடாது அப்படின்னு சொன்னார். அதாவது அவருக்கு மேட்ரு முன்னே லீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த அம்மாவுடைய ஹெல்த்தை பற்றி. அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இவன் அதை விட மோசம், ஏன்னா இவன் அதை விட மோசம், நல்லவன், ரொம்ப நல்லவன். இப்போ இன்னைக்கு இந்த 2019 நல்லவன்னா என்ன, காஞ்ச தலையன் கேனையன் அந்த மாதிரி. அவன் அவனை வந்து இந்த ஹீரோயின் அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வருது. பிக்கப் பண்ணிக்கிட்டு வரும்போதே இந்த ஹீரோயினுடைய ஸ்கெட்ச் என்னடான்னா, அவனை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, சொத்த மொத்தையும் தன் பேருக்கு மாற்றிக்கிறது, உடனே டைவர்ஸ் கொடுத்துருது. அந்த பிளானோட இவன் வருவான். ஆனால் சில பல திருப்பங்கள், அந்த திருப்பங்களில் வந்து அவர் வந்து இந்த அம்மாவின் மேல் உண்மையான காதலோட போலீஸ்கிட்ட மோதுறாரு, அடிபடுறாரு, உதப்படுறாரு, கதைப்படுறாரு, என்னென்னமோ நடக்குது. எல்லாம் நடக்கும்போது இதில் ஒரு வில்லன் வேற இருப்பாப்ல, சினிமானா வில்லன் இருக்கணும்ல, அந்த வில்லன் வந்து ஆற்றுவை எல்லாம் பண்ணி இவனை ஒரு 7-8 இடத்துல சுட்டு கொண்டாந்து போட்டு அவளை நீ என் கூட படுத்துக்க, படுத்துக்கிட்டா இவனை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் வழக்கமாக சினிமாவில் தான் நடக்கிற மாதிரி அவர் நம்ம காட்டு காட்டுறாரு, ஹீரோ காட்டிட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவன் கைக்கு போயிடும் துப்பாக்கி, அவன் தலையணை கீழேருந்து எடுத்துருவான் துப்பாக்கியை. அவன் மறுபடியும் சொல்கிறான், அது என்னென்னமோ நடக்குது. அதாவது டூ மச் ஆஃப் குட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் இந்த கதைக்கு நாட்டு. கடைசி கடைசியில் தான் வந்து அந்த ஹீரோயின் வந்து நம்மளை இந்த அளவுக்கு காதலிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியில் ஆயுது புலம்பி, அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இவர் வந்து வில்லனை போட்டு தள்ளிடுவார். அது அதாவது வந்து இந்த கேரக்டரை வந்து இந்த ராமன் கேரக்டரை பேஸ் பண்ணி பில்டப் பண்ணியிருக்கான். சரி, அது ஒரு பக்கம். எனக்கு இதெல்லாம் கூட இல்லை, அந்த ஓப்பனிங் சீனே எப்படா இருக்கும்னா, இதான் இந்த ஏழை மக்கள் வாழும் இடம், அந்த இடத்துல வந்து அன்னைக்கு அந்த அந்தந்த நாள் தோங்கும் இல்லையா, அது தோங்கிட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி தண்ணி ஊற்றுறது, துணி துவைக்கிறது, இப்படி நடந்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு ரெண்டு பொக்லைன் வந்து எல்லாத்தையும் துவசம் பண்ணிடுது. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த ஹீரோயினுக்கு சாபம் கொடுக்குறாங்க, நாங்கள் எப்படி இப்போ அனாதரவாக நிற்கிறோமோ இதே போல் உனக்கு ஒரு நிலைமை வரும்னு. அதான் இந்த கதைக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா சொத்து மேலே எந்த விதமான அத்தாரிட்டியும் இல்லை அப்படிங்கிற மேட்ரு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. அந்த ஹீரோயின் வந்து ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனால் ஊரில் இருக்கிற பையன்லாம் வந்து இவங்க அப்பா மேலே இருக்கிற குட் இல்லை, மாணவரையாக கடன் கொடுத்துருப்பான். என் மாவு இல்லைன்னு என்ன ஆகும், போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கச்சேரி எல்லாம் நடக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ஹீரோயின் கூட வந்து காஜோல்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹீரோ வந்து இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச முகமா. இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தை தமிழ் எடுக்கிறாப்புல இருந்தால் நம்ம விஜய் சேதுபதியை போட்டுக்கலாம். இந்த நடுவில் சில பக்கத்தை காணும் இது பாருங்க, அந்த ரோலுக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தா போதும், பக்காவாக சூட் ஆயிடும். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்திரையிலிருந்து முருகேசன்.